அழகான கடல்ல ஒரு அருமையான விருந்து ப்ரான் பிக்கல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ராமநாதபுரத்துல நம்ம பிரதர் முஜிப் ப்ரோ அவரோட நான் இருக்கேன். அண்ட் இங்க கடல்ல இங்க பாருங்க, இந்த அழகான கடல்ல ஒரு அருமையான விருந்துக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். அண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா பிரதரோட ஸ்பெஷல் விருந்து. அது என்னன்றதை ஆல்ரெடி நீங்க தம்ப்நெயில் டைட்டில் எல்லாம் பார்த்துருக்கலாம். ஸோ காலையில தனுஷ்கோடிக்கு போகும்போது தான் நம்ம பிரதரை நான் பார்த்தேன். பார்த்த உடனே அவர் மதியானம் லஞ்சுக்கு வாங்கினாரு. நான் கொஞ்சம் தாமதமா சாயங்காலம் வந்திருக்கேன். ஸோ இங்க பாருங்க, கடலோரமா பாயெல்லாம் விரிச்சு ஒரு அழகான ஃபீஸ்ட் நம்ம பிரதர் ரெடி பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சொல்லுங்க ப்ரோ, உங்களை பத்தி அண்ட் உங்களோட இந்த உங்க பிசினஸை பத்தி சொல்லுங்க. இப்போ நம்ம பிசினஸ் என்ன பண்ணுறோம்னாக்க, சீ ஃபுட் பிக்கல்ஸ் பண்ணுறோம். இப்போ சீ ஃபுட் பிக்கல்ஸை பொறுத்தவரையும் வந்து நிறைய மாதிரி பண்ணுறாங்க. நம்ம வந்து வெரைட்டிஸ் வந்து அதிகமாக நம்ம பண்ணுறோம். சீ ஃபுட் பிக்கல்ஸ் நம்ம ஒன்று ரெண்டு மீன் ஊறுகா இது மாதிரி வந்து கருவாட்டு ஊறுகா அந்த மாதிரி பிராண் ஊறுகான்னு நிறுத்தக்கூடாது. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பற்றி ஒரு 7 வெரைட்டி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா போய்கிட்டு இருக்கு. இன்னுமே வந்து ஒரு 4 வெரைட்டி நம்ம வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறோம். இப்போ யதார்த்தமாக வந்து ப்ரோவை நம்ம சந்தித்தோம், ரொம்ப சந்தோஷம். வந்து இன்வைட் பண்ணோம், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணோம். இன்வைட் பண்ணால் நம்ம லஞ்சு நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். ஆனால் அவங்களுக்கு சூட்டெலாம் முடிச்சு வர்றதுக்கு இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நம்முடைய பிக்கிள்ஸ் வந்து டேஸ்ட் பண்ணட்டும். நம்ம பிக்கிளுக்கு என்னென்னா, இந்த லோக்கல் பிராண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் எந்த அளவுக்கு ப்ரீமியமாக நம்ம கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம ப்ரீமியம் நம்ம அது கொடுக்குறோம். நம்ம நல்ல குவாலிட்டி, நல்ல டேஸ்ட் எல்லாமே எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக பிரதருக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன். எஸ் கண்டிப்பாக, அதை டேஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நானும் வந்திருக்கேன். அண்ட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி கடலோரத்தில் நீங்கள் எங்களுக்கு ஒரு விருந்து கொடுக்கறது, அதுவும் ஒரு கடல் உணவு விருந்து. ஊறுகாய் விட ஊறுகாய் யாருக்கு தான் பிடிக்காது அப்படி இருக்கும். ஜஃபீரா ஃபுட்ஸ் அவங்களோட இந்த சீ ஃபுட் பிக்கிள்ஸை டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள், திஸ் இஸ் இட். இந்த பியூட்டிஃபுல்லான வியூவில் நாங்கள் வாழை இலையை போட்டு உட்காந்துருக்கோம். அண்ட் பிரதர் என்ன இதெல்லாம் உங்களுக்கு வந்து நெய்ச்சோறு? நெய்ச்சோறு நம்ம ட்ரெடிஷ்னல் அந்த மட்டன் கிரேவி வச்சுருக்கோம். மட்டன் கிரேவி. இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம ஈகிள் இருக்காரு, ஈகிளை வந்து அப்படியே பறக்க விட்டு இந்த இடத்தோட அழகை வந்து நம்மளோட டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் காமிச்சிடும். கண்டிப்பாக காட்டும். சூப்பராக இருக்கு. ஃபீஸ்ட் இங்கே இருக்கு, உங்கள் ஐஸுக்கு ஒரு ஃபீஸ்ட்டு. ஏறுபா அழகான ட்ரோன் ஷாட்டை பார்த்துருப்பீங்க. அழகுனா கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஈவினிங் டைம் நாங்கள் பீச்சுக்கு வந்தோம். அண்ட் சிலோட் வீடியோ, சிலோட் ஃபோட்டோகிராஃப்லாம் நம்ம பார்த்துருப்போம். பட் ரியல் ஐஸில் இந்த சிலோட் ஃபஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன். அண்ட் இந்த ஃபீஸ்ட்டை ரெடி பண்ண முஜிப் ப்ரோக்கு என்னோடய மிகப்பெரிய நன்றிகள். ஸோ ஃபர்ஸ்ட் எதுலேருந்து ப்ரோ நம்ம ஆரம்பிக்க போகிறோம்? சஃபீரா சீ ஃபுட்ஸோடு ஆரம்பிச்சிருவோமா? கரெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுக்க போகிறீங்க எனக்கு? ஸ்வீட்டோடு ஆரம்பிப்போம். பட் பிரதர் வந்து ஊறுகாவோட ஆரம்பிக்க சொல்கிறாரு, ஆரம்பிச்சிடும். என்ன ஊறுகா ப்ரோ ஃபஸ்ட்டு? இப்போ உங்களுக்கு நான் வந்து நெத்திலிக்கரோட ஊறுகா தரேன். நெத்திலிக்கரோடா கொடுங்க. அஞ்சவி சுந்தரமாக நல்லாயிருக்கும். இது பால் நெத்திலியில் செய்யக்கூடிய ஒரு பால் நெத்திலி. அது ரொம்ப நல்லதும் கூட. ரொம்ப நல்லது. ஓகே. இது நம்ம வந்து முதலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நெத்திலிக்கரோடு வாங்கி தான் செய்வோம். ஓகே. இப்போ நம்ம யூனிட் வந்து சொந்தமாக நம்ம ட்ரையர் நம்ம போட்டுட்டோம். ஓகே. இப்போ நாங்கள் டைரெக்டாக வந்து ஃபிஷ் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணி நம்ம ட்ரையர்லேயே போட்டு நம்ம வந்து ட்ரை பீஸ் ரெடி பண்ணிடுறோம். ஓகே. ஸோ ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். எந்த ஒரு டஸ்ட் வீட்டில் செய்கிற மாதிரி செய்கிறீங்க? கரெக்ட். ரைட். நல்லாயிருக்கும். உங்கள் யூனிட்டை போய் பார்க்கலாமா? கண்டிப்பாக வாங்க, முடிச்சதுக்கப்புறம் போய் பார்த்துருவோம். பார்த்துருவோமா? கண்டிப்பாக. சரி ரைட். இப்போதைக்கு அந்த ஊறுகாவ வைங்க. ஸோ நெத்திலி ஊறுகாய். ரைட். பா, நெத்திலி ஊறுகாய் சொல்லும்போதே இட்ஸ் பர்ஸ்டிங் அவுட். ஸோ டேஸ்ட் பண்ணிடலாம். இது என்ன ஊறுகா ப்ரோ? இது வந்து மாசி ஊறுகாய், மாசி கருவாட்டு இருக்குல்ல. ஆமாம். ட்ரை வச்சுருங்க அதுவும் கொஞ்சம். ஆமாம். இது வந்து நல்லா ஒரு சூப்பர்வாக இருக்கும் அது. ஆமாம். ஆல்ரெடி நான் மாசியோட பெரிய பெரிய ஃபேன். ஸோ மாசி ஊறுகாய், மாசி ஸ்ட்ரக்சர். நான் கருவாடு சாப்பிட்ருக்கேன், அது வந்து அந்த இடிச்சு பண்ணுவாங்கல்ல. ஆமாம். என்னோடய அத்தை வந்து பண்ணி கொடுப்பாங்க. ம். அது வந்து
வெறும் ரைஸ்ல அந்த மாசிக்கரோட போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலே சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு பண்ணுவாங்க சம்பல் அவ்வளோ டேஸ்ட் சம்பல் சொல்லுவாங்க சம்பல் அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் நீங்க ஊர்காவோ பண்ணி கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு சம்பளமே தர்றேன் இருக்கா சம்பளம் இருக்கு சூப்பர் சூப்பர் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ நல்லா இருக்குதா ஓகே கொஞ்சம் ரைஸை போட்டே சாப்பிடுவோமா ஆமா ரைஸை போட்டுருவோமே ரைஸை போட்டுருவோம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரைஸ் ஓகே ரைட் இது வந்து நெய்ச்சோறு நெய்ச்சோறு வந்து நம்ம கெஸ்ட் யார் வந்தாலுமே நம்ம வீட்டில் வந்து நெய்ச்சோறு தான் நம்ம வந்து ரெடி பண்ணுவோம் ஓகே ட்ரெடிஷ்னலாக இங்கே நெய்ச்சோறு இந்த கோஸ்டல் ரீஜியன்னால உங்களுக்கு வந்து நெய்ச்சோறு அந்த மட்டனில் வந்து ஒரு கிரேவி ஒன்று செய்வோம் ஓகே கெஸ்ட் யார் வந்தாலும் நான் இப்போ செய்கிற வழக்கமாக செய்கிறது தான் அது ஓகே இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிக்கும் கண்டிப்பாக ஒரு ஒரு ஊர்காவாக டச் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி அதனால நான் இலையில் ஃபஸ்ட் எல்லாத்தையும் வச்சிடுறேன் ஓகே அப்புறம் நீங்கள் ஒன்று ஒன்றா சொல்ல சொல்ல நான் சாப்பிட்றேன் ஓகேவா குட் டன் ஸோ மாசி ஊர்காய் வச்சுருவோம் கிராப் மீட் பிக்கல் ஸோ இதெல்லாம் என்ன எண்ணெயில் பண்ணுறீங்க ப்ரோ எல்லாம் நல்லெண்ணெய் தான் பிரதர் யூஸ் பண்ணுவோம் நல்லெண்ணெய் ஓகே சீ ஃபுட் மிக்ஸ்டு பிக்கல் ஓகே இதில் பார்த்தீங்கன்னாக்கும் ப்ரான் இருக்கும் அதுமாதிரி கிராப் மீட் இருக்கும் ஸ்குவிட் இருக்கும் ப்ரானு கிராப் மீட்டு ஸ்குவிட்டு ஸ்குவிட்டு மூணும் சேர்ந்தது தான் இந்த சீ ஃபுட் மிக்ஸ்டு பிக்கல் ஓகே ப்ரானு ஸ்குவிட்டு அதுக்கப்புறம் கிராப் கிராப் மீட் இது மூணும் இருக்கிறது தான் இந்த சீ ஃபுட் மிக்ஸ்டு பிக்கல் இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இது நல்லாயிருக்கும் ஓகே நீங்கள் சொல்லும் போதே எனக்கு கொஞ்சம் டெம்ப்டிங்காக தான் இருக்குது சீ ஃபுட் மிக்ஸ்டு பிக்கல் இது என்ன பார்த்தீங்கன்னா வஞ்சர மீன் லவர்ஸ் காண்டியே உள்ளது வஞ்சர மீன் கருவாடு பிக்கல் இது கருவாடு பிக்கல் இதெல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வாங்கிட்டு வந்து அதை ஊறுகாக்குனே பண்ணுறீங்க அது வந்து கருவாடுல நம்மளே மீன் எடுத்து கருவாடு ஆக்கிடும் கருவாடு ரெடி பண்ணி புளி கருவாடுன்னு சொல்லுவாங்க இந்த புளி கருவாடு ரெடி பண்ணி அதில் செய்கிற பிக்கல் இது ஓகே காட்டுங்க ஓப்பன் பண்ணுங்க கண்டிப்பாக அது வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் பேசிகிட்டு இருக்கீங்க எனக்கு ஒரே டெம்ப்டிங்காக இருக்குது வஞ்சரம் மீன் ஊறுகா வஞ்சரம் மீன் கருவாடு ஊறுகா கருவாடு ஊறுகா ரைஸில் நெய் சோறில் இப்படி தூவியாச்சு ஸோ ஃபைனலாக வந்து இலையில சாப்பாடுலாம் போட்டாச்சு ஊறுகாலாம் வச்சாச்சு எல்லாமே இருக்கு Cheers. 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 Okay, right. Wow. சான்சே இல்லை இந்த சம்பல் வந்து ஆக்சுவலாக நம்ம இந்த வெங்காய பக்கோடா சாப்பிடுவோம்ல ஆமாம் அதில் வந்து அந்த ஆனியனுக்கு பதில் மீன் இருந்தால் எப்படி இருக்கும் கருவாடு நல்ல க்ரன்ச்சியாக நல்ல கிறிஸ்பியாக அந்த மாசி கருவாடு அந்த ஃப்ளேவர் ஒரு எக்ஸாக்ட் ஃப்ளேவர் எனக்கு அப்படியே கிடைக்குது ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ சரி வஞ்சர மீன் ஊறுகா இந்த மீனோட பிட்ஸ் மாட்டும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு நல்லா இருக்கும் வஞ்சர மீன் நல்லா இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து கிராப் ஊறுகா ரைஸோட டேஸ்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா ஊறுகாவை நாங்கள் ரொம்ப நேரமாக ராவாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் கிராப் ஊறுகா ரைஸோட நல்லா மிக்ஸ் பண்ணி பைட்டு கிராபோட ஃப்ளஷ் வந்து நல்லாவே தெரியுது அதை எப்படி ட்ரை பண்ணி பண்ணுவீங்களா இல்லைன்னா நான் வந்து கிராப் வந்து டைரெக்டாக பாயில் பண்ணிக்கோம் சரி பாயில் பண்ணி பாயில் பண்ணி மீட்டை மட்டும் ஃப்ளஷை மட்டும் எடுக்கணும் ஓகே ஃப்ளஷை மட்டும் எடுத்து தான் அப்புறம் பிக்கில் பண்ணணும் பிக்கில் பண்ணுவீங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரான் ப்ரான் வந்து பிரதர் ஷ்ரிம்ப் கிடையாது சின்ன சின்னது கிடையாது பெரிய சைஸ் ப்ரான் அதாவது டைகர் ப்ரானை வந்து கட் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பிட்ஸ் வந்து வெளியவே தெரியும் ஸோ அதை ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி நாங்கள் டேஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ ப்ரான் ஊறுகா வித் ரைஸ் ஸோ ப்ரான் பிக்கல் ஃபஸ்ட் கிளாஸ் ப்ரோ அருமையாக இருக்கு ப்ரானு கிராபு கிங்ஃபிஷ்ஷு நான் விட்டால் எல்லாத்தையும் தான் சொல்லுவேன் ஏன்னா எல்லாமே நல்லாயிருக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு சாய்ஸ் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அந்த சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கீங்க ஒரு சிலருக்கு வஞ்சரம் பிடிக்கும் ஒரு சிலருக்கு கிராப் பிடிக்கும் ப்ரான் சிலர் சாப்பிடுவாங்க சிலர் சாப்பிடாமல் இருப்பாங்க கிராபும் அதே மாதிரி தான் பட் கிராப் வந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க ஏன்னா நீங்கள் ஃப்ளஷ்ஷை மட்டும்தான் கொடுக்குறீங்க அண்ட் நெத்திலி வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக மால்டிவ் டூனா ஊறுகாய் வந்து நான் டேஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ அதில் வந்து சம்பளம் இருக்குது நமக்கு வந்து டூனா ஊறுகாவும் இருக்குது ஆமாம் ரெண்டுமே இருக்குது மால்டிவ்ஸ் டூனா ஊறுகாய் டூனா வேறு லெவல் நம்மளுடைய சிக்னேச்சரே அந்த டூனா பிக்கு மால்டிவ்ஸ் டூனா பிக்கு நம்மளுடைய சிக்னேச்சர் எல்லா கஸ்டமர் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும்
வேற லெவல். சீரியஸ்லி சொல்கிறேன், ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் நான் ஒன்றே ஒன்று மிஸ் பண்ணிட்டேன் சாப்பிடாம. ஆமாம், மிக்ஸ்டு ஊர்கா. மிக்ஸ்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்க, அப்புறம் வந்து வஞ்சிர மீன் கருவாடு ஊர்கா மிக்ஸ் பண்ணி. கருவாடு ஊர்கா, வஞ்சிர மீன் கருவாடு. இந்த பிட்ஸ் வந்து நல்லாவே வெளியில் தெரியுது. ரைஸோட டேஸ்ட் பண்ணும்போது அருமையாக இருக்குது ப்ரோ, நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்குது. இது வீட்டில் வந்து ரசமோ இல்லை சாம்பாராக இருக்குன்னாக்கேன், இந்த பிக்கல் மட்டும் இருந்தாலே போதும். அதாவது சீ ஃபுட் லவர்ஸ்க்குனே உள்ள பிராண்டு தான் நம்ம பிராண்டு. நான் போகும்போது ஒரு பாக்ஸ் கண்டிப்பாக, ஒன்றும் இல்லை, ரெண்டு எடுத்துகிட்டு போங்க, மூணு எடுத்துகிட்டு போங்க. ஓகே, முக்கியமாக நம்ம சீமுக்கு மறந்துடாதீங்க. கண்டிப்பாக சீமுக்கும் கொடுத்துடலாம். ஸோ டேஸ்ட் பண்ணிடுவோம். அருமை. இதில் ஸ்பெஷலான விஷயமே என்னென்னா, நீங்கள் அந்த வஞ்சிரம் கருவாடு அந்த பிட்ஸோட பண்ணுறீங்க. ஆமாம், அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அதை கடிக்கும்போது நமக்கு வந்து அந்த நார்மலாக ஆயில் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம்ல, அதை விட அந்த டேஸ்ட் வந்து நல்லா என்னான்னு சொல்லி நம்ம தொக்கு செய்வோம்ல, அதே மாதிரி கரெக்ட். சில டைம் அந்த கருவாடு நம்ம வாங்கி சாப்பிடும்போது அந்த சால்ட் வந்து நம்ம ஹெவியாக ஃபீல் பண்ணுவோம். இதில் சால்ட் இருக்காது, ஏன்னா நம்மளே கருவாடு செய்கிறதுனால அதில் சால்ட் இருக்காது. சால்ட் இருக்காது. வெளியே வாங்கும்போது சால்ட் அதிகமாக கொடுத்து செய்வாங்க. ஓகே, நம்ம அந்த லிமிட்டோட சால்ட். இந்த சால்ட் வந்து ஆக்சுவலாக கரெக்டாக இருக்குது. இந்த ஊர்காக்குன்னு ஒரு இது இருக்கும், அந்த ஒரு டேங்கினஸாக இருக்கட்டும், காரமாக இருக்கட்டும், அதெல்லாமே கரெக்டான லெவலில் நல்லா பண்ணியிருக்கீங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக மிக்ஸ்டு சீ ஃபுட் பிக்கல் குடிச்சிட்டேன் குடிச்சிட்டேன். ப்ரான், கிராபு, ஸ்குவிட், ஸ்குவிட் மூணுமே இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் அப்படின்னு நம்ம பிரதர் சொல்லியிருந்தாரு. ரொம்ப ஸ்பெஷலும் கூட, நல்லாயிருக்கும். ஸோ நல்லாயிருக்கும், டேஸ்ட் பண்ணிடலாம். ப்ரானை கடிக்கிறேனா ஸ்குவிட்டை கடிக்கிறேனா இல்லை கிராபான்னு தெரியல, ஆனால் டு தி நெக்ஸ்ட் லெவலில் தான் இருக்கு, நல்லாயிருக்கு. ஸோ ஊர்காவை எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிட்டேன், அதுவும் இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷனில். சுற்றி பார்த்தா ஒன்றும் தெரியல, ஏன்னா இருட்டிருச்சு. பட் இதுவும் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் தான் எனக்கு. ஸோ ஊர்காய் வச்சு சாப்பிட்டு முடிச்சிருவோமா அப்புறம்? நம்ம கண்டிப்பாக சாப்பிட்டு முடிச்சிருவோம். நெய் சோறு ஆனால் இதுவரை இல்லை, உங்களுக்கான ஸ்பெஷலாக நம்ம ஊர் ட்ரெடிஷ்னல் ராமநாதபுரம் ஸ்பெஷல் வந்து மட்டன் கிரேவி. மட்டன் கிரேவி இருக்குது, அதோட சாப்பிட்றலாமா? மட்டன் விருந்து ஆயிடுச்சு, ஊர்காய் விருந்து, இப்போ மட்டன் விருந்து ஆயிடுச்சு. லெக் பீஸு கிடச்சிருச்சு. ஜஃபீரா ஃபுட்ஸோட மசாலா அண்ட் இந்த ஊர்கா, இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த சிக்கன் ஃப்ரை கூட அவங்களோட ஓன் மசாலா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஓன் ப்ரிப்பரேஷன். ஸோ அவரோட வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், அவரோட லிங்க்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணலாம். அண்ட் அவருக்கு ரெகுலர் கஸ்டமர் ஃப்ரம் எத்தனை கண்ட்ரீஸ்லேருந்து இருக்காங்கன்னு சொன்னீங்க? 34 கண்ட்ரீஸ்லேருந்து இருக்காங்களாம். ஸோ அவர் எக்ஸ்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் உங்கள் பிஸ்னஸ் வந்து நல்ல வளர்ச்சி அடையும். இவ்வளோ கண்ட்ரீஸ்லேருந்து வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவரோட குவாலிட்டியெலாம் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணல. அண்ட் நான் டேஸ்ட் பண்ணியும் பார்த்துட்டேன், அது அந்தளவுக்கு நல்லா இருக்கு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எனக்கு என்ன, நான் சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் வருது. கூடிய சீக்கிரம் கால் பண்ணுறேன். ஓகே, மட்டனோட முடிக்க போகிறோம். நல்லியோட மூலம் நல்லி நல்லி டிஷ்யூம் சியர்ஸ். மட்டன் கேக்கு அஞ்சு மாதிரி இருக்கு. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு பிரதரோட ஃபேக்ட்ரியை நம்ம விசிட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக. ஸோ அங்கே போயிட்டு அவங்க இந்த பாட்டிலிங்லாம் பண்ணி வச்சுருப்பாங்கள்ல பிக்கிள்ஸ், அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம வந்து ஹாப்பியாக வேற எங்கேயாச்சும் போகிறோமா? பாம்பன் பிரிட்ஜ் கண்டிப்பாக பார்க்கணும். பாம்பன் பிரிட்ஜ் பார்க்கணும், நைட்டில் பார்க்க போகிறோம். காலையில் பார்த்தாச்சு, நைட் வேற லெவலில் வேறு லெவலில் இருக்கும். நம்ம ஈகிள் அப்போ ரெடி பண்ணிடலாமா? ரெடி பண்ணிடுவோம். ஓகே, பியூட்டிஃபுல் ட்ரோன் ஷாட்டோட இந்த வீடியோவை முடிக்க போகிறோம். இப்போ சாப்பிட்லாம். எஸ் எஸ் ஏ வாங்கடா, லைட் ஆஃப் பண்ணிட்டு, ஏய் ஆஃப் பண்ணிட்டு வாங்கடா சாப்பிட்லாம். ஏதோ சத்தம் கேட்குதுண்ணே. கடல் வரும்போது ஸோ பாம்பன் பாலமெல்லாம் போய் பார்த்துட்டு ஒரு ரவுண்ட்லாம் அடிச்சுட்டு
முஜிப் பிரதர் வந்து என்ன எங்க கூட்டிட்டு வந்திருக்காருன்னா ஜஃபீரா ஃபுட்ஸ் அவங்களோட ஃபேக்ட்ரி. ஸோ இந்த பிக்கல்ஸ் ப்ராசஸிங்லாம் நடக்கிற இடத்துக்கு நம்மளை வந்து கூட்டிட்டு வந்திருக்காரு. உள்ள போலாமா? ஒரு சின்ன டூர், நம்ம உள்ள போய் ஃபேக்ட்ரியை பார்க்க போகிறோம். காலடிகளை கழட்டிட்டு நம்ம வந்து உள்ளே போனோம். அண்ட் இந்த ஃபேக்ட்ரியை நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். அப்படி தானே ப்ரோ? கண்டிப்பாக வரலாம். ஃபேக்ட்ரி லொக்கேஷன் நான் கீழே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக வாங்க, எல்லாரும் வாங்க. ஸோ ப்ளீஸ் கம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து அவர் ப்ராடக்ட்ஸ்னு நாங்கள் கடலோரத்தில் ஒரு விருந்து சாப்பிட்டோம்ல, அந்த விருந்துக்கு அவர் கொண்டு வந்திருந்த இந்த பேக்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்கு. ஸோ அது எல்லாமே 250 grams, எல்லாமே 250 grams. ஓகே, 250 grams இருக்கக்கூடிய இந்த பாட்டில்ஸ். அண்ட் சுவை மற்றும் தரத்தில் சமரசம் இல்லை, there is no compromise in taste and quality. சூப்பராக போட்டிருக்கீங்க. அண்ட் என்னோட பேக் சைடில் இருக்கிறது தான் வந்து இங்கே இருக்கிற இந்த ஃபுட் ப்ராசஸிங் மிஷினரிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையர் இருக்கு. இங்கே க்ளோஸ் வாங்க, நான் உங்களுக்கு ட்ரையர் காட்டுறேன், நீங்கள் பாருங்க. சூப்பர். ஸோ ட்ரையர் இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மிஷினரிலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. அண்ட் ஃபிஷ்ஷு பிக்கல், சீ ஃபுட் பிக்கல் பண்ணணும்னு ஒரு பேஷனோட நம்ம பிரதர் ஆரம்பிச்சிருக்காரு. உங்ககிட்ட எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? என்கிட்ட வந்து ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்க. ஓகே, அதாவது டைரெக்டாக 10 பேர் வேலை பார்க்குறாங்க. ஓகே, இன்டைரக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் வேலை பார்க்குறாங்க. 20 பேர். ஆமாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ரோ, நெக்ஸ்ட் இதை பற்றி சொல்லுங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கும் இந்த மாச சம்பளம் இருக்குல்ல? ஆமாம், மாச சம்பளம் இதுதான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகே, அந்த மிக்சிங் எல்லாமா? மாச சம்பளம் மிக்சிங் இது தான் பண்ணுவோம். ஓகே, இது போக ஃப்ரீ டைம் வந்து மசாலா இதை பண்ணுவோம். மசாலா, இப்போ சிக்கன் 65 சாப்பிட்டீங்கல்ல, எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு. அல்டிமேட்டாக இருந்துச்சு. அந்த சிக்கன் 65 மசாலா தான் இது. ஓகே, இதில் தான் நம்ம வந்து ரெடி பண்ணுவோம். மசாலாவை நீங்கள் வந்து சிக்கன் 65 சாப்பிட்டு, அடை அடை, என்ன மனம், என்ன மனம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிக்கல் செய்கிறதுக்கான மசாலா, தேவையான மசாலா எல்லாமே சொந்தமாக நம்ம இங்கேயே நம்ம கிரைண்ட் பண்ணி அரைச்சிடுவோம். நம்ம சாப்பிட்ற சம்பல் இருக்குல்ல, அதுக்கான சில்லி ஃப்ளாக்ஸ் பண்ணுறது இதை தான் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கல் செய்யக்கூடிய பிக்கல் குக்கிங். ஆக்சுவலாக இது என்னன்னா குக்கிங் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் கனெக்ஷன் இருக்கும். ஆமாம், குக்கிங் ப்ராசஸ் இங்கே தான் நடக்கும். ஆமாம், இது பார்த்தீங்கன்னாக்கும் இதுவுமே பார்த்தீங்கன்னா பிக்கல் செய்கிறது தான். இது எப்படினாக்கும் கொஞ்சம் சீஃபுட் பிக்கல் இங்கே இருக்கு என் கையில். அண்ட் ஃபைனல் ப்ராடக்ட் லேபிளிங்லாம் முடிஞ்சு டிஸ்பேச் ஆகிறதுக்கு ரெடியாக இங்கே வந்துடும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக எல்லா விதமான சீஃபுட் பிக்கல்ஸும் இங்கே இருக்குது. உங்கள்கிட்ட 7 வகையான பிக்கல் சீஃபுட் பிக்கல்ஸ் இருக்குது. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை நம்ம முஜிப் பிரதர் வந்து கொடுத்துருக்காரு. இந்த கடலில் போய் ஃபீஸ்ட்டு சாப்பிட்டதாக இருக்கட்டும், பாம்பன் பாலத்தை பார்த்ததாக இருக்கட்டும். அண்ட் அங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு, என்ன சம்பவம் அப்படின்னு கேளுங்க. மறக்க முடியாது, மறக்க முடியாத ஒரு விஷயம் ஒன்று நடந்துச்சு. ஆமாம் ப்ரோ, அது வேணும்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுவும் வந்து ஒரு வீடியோவில் வரும். நம்முடைய ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய வெப்சைட் ஐடி வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தருவாங்க. கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் அதில் நீங்கள் பை பண்ணலாம். அது முடியலைனாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து 2 நம்பர் கொடுத்துரும். அந்த வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் வந்து ஒரு ஹாய் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணி நான் கண்டிப்பாக நான் கேட்லாக் நாங்கள் சென்ட் பண்ணுவோம். அது மூலிமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கண்டிப்பாக ப்ரோவுடைய வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஆஃபரும் தர்றோம். ஆஃபரும் இருக்கா? கண்டிப்பாக ஆஃபர் நல்லா இருக்கு, கண்டிப்பாக ஆஃபர் இருக்கு. தேங்க்யூ. உங்களை மீட் பண்ணணும், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. நம்ம அப்படியே சேர்ந்து ஒரு பாய் சொல்லிருந்தோமா? ஓகே. ஸோ சி யூ ஆல் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் எ நியூ வீடியோ. பை 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 ப